என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க்கை என்கின்ற இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பில், காலம் நமக்கு தந்திருக்கக்கூடிய பருவத்தை மூன்று வகையாக பிரித்து பேச பணித்திருக்கிறார்கள். குழந்தை முதல் இளமை பருவம் வரைக்குமான அந்த பயணத்தை இந்த சில நிமிடங்களில் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று வந்திருக்கிறேன். சாதாரணமாகவே வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பு தருகிறது. அதே வாய்ப்பு யார் ஒருவருக்கும் இன்னொரு முறை கிடைப்பதே இல்லை. அப்படி இந்த பருவம் நம்மை விட்டு அகலவே அகலாது என்று மகிழ்ந்து இருந்த குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் கொஞ்சம் திரும்பி பார்த்தபடி பேச வந்திருக்கிறேன். குழந்தைகள் இறைவனால், இயற்கையின் பெரும் கருணையினால்தான் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் வருகிறார்கள். இந்த உலகத்தில் குழந்தைகளை தந்தோர்தானே நாம் எல்லோரும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தாம்பத்தியம் நடத்தி அதன் பரிசாக கிடைக்கக்கூடிய அந்த குழந்தையை இந்த சமூகத்திற்கு தந்தவர்களுக்கு என்ன பெயர் இருக்க வேண்டும்? தந்தோர் என்றுதானே இருக்க வேண்டும். நமக்கு எதற்கு பெற்றோர் என்று பெயர்? நாம் இந்த உலகத்திற்கு குழந்தைகளை தருபவர்கள் இல்லை. இறைவனின் பேராற்றலாலும் இயற்கையின் பெருங்கருணையாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர். இரண்டு வகையிலே நான் இந்த தலைப்பை யோசிக்கலாம் என்று நினைக்கிறேன். குழந்தைகள் எப்படி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி வளர்கிறார்கள், இளைஞர்களுடைய உலகம் எப்படி இருக்கிறது, அதை இந்த உலகம் எப்படி கண்காணிக்கிறது, பேணி பாதுகாக்கிறது. நான் இப்படி சொல்லி என் பேச்சை நான் தொடர்கிறேன். ஏனென்றால் யாருடைய உதடுகளிலிருந்து வரும் சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. எந்த புத்தகத்திற்குள் அது ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. இதோ நான் ஒரு வார்த்தையை சொல்லப் போகிறேன். இதுவரைக்கும் நம் புரிதலில் குழந்தைகள் பற்றிய நினைவு எப்படி இருக்கிறது? நமக்கு முன்னால் ஒரு குழந்தை வருகின்ற பொழுது அந்த குழந்தையை எப்படி நாம் பேண வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய விழிப்புணர்வு வாசகமாக இது அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு இதை உதிர்த்துவிட்டு என் தலைப்பிற்குள் நான் ஆழமாக நகர்கிறேன். குழந்தைகள் என்பவர்கள் வளர்வதற்காக குழந்தைகளாக இல்லை, அவர்கள் குழந்தைகளாக வாழ்வதற்காகவே குழந்தைகளாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் குழந்தைகளை வளர்க்கிறோம் வளர்க்கிறோம் என்று சொல்லி அந்த குழந்தைகளின் குழந்தமையை பறித்து விடுகிறோம். இப்படி சொல்கிறேன், நினைத்து பாருங்கள். குழந்தை பருவத்தில் நாம் சிரித்த கணங்கள் இப்பொழுது நம் கண்களிலே கண்ணீரை வரவழைக்கும். அப்பொழுது நாம் அழுத கணங்கள் இப்பொழுது உதட்டிலே புன்னகையை வரவழைக்கும். வாழ்க்கையில் அதி அற்புதமான வாய்ப்புதான் குழந்தை பருவம். நான் இப்படி சொல்வது உண்டு, இந்த உலகத்திலே எல்லா நாடுகளிலும் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார். என்ன குழந்தை? லட்டா புட்டா வரவா செலவா? இந்த வார்த்தைகளினால் குழந்தைகள் எப்படி ஆரோக்கியமாக வளர முடியும்? எந்த ஒரு வீட்டிலே குழந்தை குழந்தையாக பிறந்து வளர்கிறதோ அந்த வீடும் அந்த குழந்தையும் பாக்கியசாலிகள். குழந்தைகளுக்கு என்று உலகம் உண்டு. அந்த உலகம் அற்புதமானது. அதனால்தான் பைபிள் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் குழந்தைகளாக மாறாத வரைக்கும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. குழந்தைகளாக மாறுவது என்பது எப்படி? குழந்தை மனதோடு இருப்பது எப்படி? அந்த குழந்தைகளை எப்படி நாம் பேணி பாதுகாக்க வேண்டும்? நமக்கு தெரிந்து இந்து மரபில் இறைவனை குழந்தையாக பார்க்கக்கூடிய ஒரு மரபு உண்டு. கிருஷ்ணனாகட்டும்
முருகனாகட்டும் பாலகிருஷ்ணன் பால முருகன் என்று கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு குழந்தைக்கு கிருஷ்ணனுடைய வேடமிட்டு அதன் கால்களில் அரிசி மாவு போட்டு வீடெல்லாம் உலாவரச் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு ஏன் நமக்கு கிடைக்கிறது என்றால், இறைவன் குழந்தை மனம் படைத்தவனாக இருக்கிறான். அந்த குழந்தைகளை நாம் எப்படி அணுக வேண்டும்? இன்றைக்கு அந்த குழந்தைகள் மிகச் சரியான வகையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்களா? நான் ரெண்டு கேள்வியை மட்டும் முன்வைக்கிறேன். எங்க உங்க வீட்டில் ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்திருங்க பாபு, சந்தோஷப்படுத்திருங்க. அந்த சந்தோஷத்தை ஒரு 2 நாளைக்கு அப்படியே சஸ்டெயின் பண்ண வச்சிருங்க பாபு. இன்றைக்கு அடிப்படை வசதிகளையே ஆடம்பரங்களாக மாற்றி குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றன என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு நான் ஒரு சாதாரணமான ஒரு உதாரணத்தை உங்கள் முன்னால் வீசுகிறேன். நமக்கு இப்போ ரிட்டையர் ஆன தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் இன்றிலிருந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் ஐயா அவர்களும், அப்போ அவர் டிஜிபியா இல்லை, ரெண்டு பேருமே ஒரு புரோகிராம்ல பேசுறோம். அவர் வந்து சீஃப் கெஸ்ட், நான் கீநோட் ஸ்பீக்கர். அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மரணம் வரைக்கும் என் நெஞ்சை விட்டு அகலாது. ஒரு பெற்றோராக ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, ஒரு குழந்தையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதற்கு அவர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். அவர் 10 வயசு இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து சாயந்தரம் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்து சட்டையை ஆணியில் மாட்டி வச்சிருக்க, அடுத்த நாள் காலையில் சட்டைக்குள்ளே இருந்த 5 ரூபாவை காணோம். அவங்க அப்பா எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கார், எல்லாரும் நான் எடுக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. 15-17 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஐயா சைலேந்திர பாபு சாருக்கு காவல்துறையில் வேலை கிடைச்சிருச்சு. காவல்துறையினுடைய அந்த யூனிஃபார்மோட முதல் மாதம் சம்பளம் எடுத்து, இது வந்து அவர் ஒரு நாகர்கோயில் மொழியில் ஒரு அழகாக கொஞ்சம் தமிழில் பேசுவார். அவர் அன்னைக்கு மீட்டிங்கில் அவர் பேசுகிறார், அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். ஆனால் இந்த 8 நிமிடங்கள் அவர் பேசியது என் சிந்தனையில் ஆழ பதிந்து விட்ட காரணத்தினால் உங்களுக்கு பகர்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டிலே பேர குழந்தைகளாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், உங்கள் உறவுக்கார குழந்தைகளாக இருக்கலாம், அந்த குழந்தைகளை எப்படி கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அவர் சொன்னார், நான் முதல் மாசம் சம்பளம் எடுத்துட்டு எங்க அம்மாட்ட வந்தேன், எங்க அம்மாட்ட சம்பள கவரை நீட்டினேன், எங்க அம்மா மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்டாங்க. அப்போ அவங்க சேர்ல உட்காந்துருக்காங்க, நாங்க அவங்க மடி கிட்ட கீழே உட்காந்துட்டு, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இன்னிலேருந்து கொஞ்சம் வருஷத்திற்கு முன்னால நம்ம வீட்டில் அந்த 5 ரூபா காணும் இல்லம்மா? ஆமாம். அப்பா சட்டையில் மாட்டி வச்சுருந்தாரா? ஆமாம். எல்லாருக்கிட்டையும் கேட்டார், எல்லாரும் எடுக்கலை எடுக்கலைன்னு சொன்னாங்க இல்லம்மா? ஆமாம். அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில் பாருங்க, எனக்கு தெரியும்ப்பா, நான் எடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களாம்மா? இல்லைப்பா. பின்ன எப்படிமா உங்களுக்கு தெரியும் நான் தான் எடுத்தேன்னு? நீ சொன்னத நான் நம்பலப்பா. நான் இங்க நிறுத்துறேன். தன் வீட்டிலே ஒரு குழந்தையிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது என்பதனை கண்காணித்து விட்ட அம்மா அடுத்த 15 ஆண்டுகள் அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாள் தெரியுமா? உலகத்துல எவன் திருடினாலும் அவனை புடிச்சு கொண்டு போய் அந்த நீதிமன்றத்தின் துறையின் வாசலில் நிற்க வைப்பதற்கான காவல்துறை அதிகாரியாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அமைத்தாள் அந்த தாய். அதற்கு பெயர்தான் குழந்தை வளர்ப்பு. ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது? யாருக்கு அந்த குழந்தையினுடைய அசைவுகள் தெரிகிறதோ இல்லையோ, ஒரு தாய்க்கு அந்த குழந்தையின் அசைவுகள் தெரியும், தெரிய வேண்டும். ஒரு தந்தைக்கு அந்த குழந்தையின் அசைவுகள் தெரிய வேண்டும். இன்றைக்கு குழந்தைகள் ஒவ்வொரு வீட்டிலுமே மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தல் சக்தியாக மாறி வருகிறார்கள்.
முதல்லலாம் எங்க வீட்டிலலாம் நாங்க அஞ்சு பேரியா, எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், கோச்சிக்கிட்டு படுத்துட்டா அம்மா வந்து கேட்கவே கேட்காது, சாப்பிட வாப்பான்னு பஸ்டா வந்து தின்னும் விடு. உயிரா மானமான்னு யோசிச்சிருக்கேனா? உயிர் இருந்தா தானே மானத்தை பத்தி பேச முடியும். அப்படின்னு போய் போய் அம்மா முன்னால் நின்று இருக்கேன் பசிக்குதுன்னு. இன்னைக்கு முடியுமா? இன்றைக்கு விடுகிறோமா குழந்தைகளை? எல்லா வீட்லயும் ஒத்த பிள்ளையாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு குழந்தை தான். முதல்ல எல்லாம் ஏதாவது மன அழுத்தத்தின் உச்சத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ கோவச்சில உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, ஒரு பெரியப்பாவோ ஒரு அத்தையோ ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமா வந்து என்ன உட்கார்ந்துருக்கேங்க, எழுந்துரு உள்ளப்போ, ரொம்ப திமராயிடுச்சு அவனுக்கு என்ற ஒரு ஒலி நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த உறவுக்கார ஒலிகள் இல்லை குடும்பத்தில். எனக்கு எப்பவுமே ரொம்ப சோகம் என்ன தெரியுமா? இந்த ஒற்றை குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த பெற்றோர்களினுடைய மனப்பான்மையில் நான் நிறைய அச்சத்தை நான் மனதில் அடக்கி வைத்துக் கொண்டு பேசுகிறேன். இந்த ஒத்த புள்ள வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது, அத்தை கிடையாது, மாமா கிடையாது, தாத்தா பாட்டி மட்டும்தான். அது கூட ஸ்கைப்ல தான். வாழ்க்கையில் உறவுகள் அற்றுப்போன நிலையில் குழந்தைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் உங்களை விட பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்பது? பல நேரங்களில் அந்த குழந்தையினுடைய மனம் எவ்வளவோ விஷயங்களை, ஒரு ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். பெரியவர்களின் உலகத்தை விட குழந்தைகளின் உலகம் சிக்கலானது. அந்த சிக்கல்களை புரிந்து, நீங்க ஒரு ரெண்டு குழந்தை வந்து ஒரு பென்சிலுக்காக போராடிட்டு இருக்குனா, ஒரே பென்சில் ரெண்டு குழந்தை போராடு, சி பென்சில்கா, உனக்கு தான் சி பென்சில், அதுக்கு வாழ்வாதாரமே அதுதான், வாழ்க்கையே அதுதான் அதுக்கு. நீங்கள் அதை எப்படி கையாள்கிறீர்கள் என்பதைத்தான். பல நேரங்களில் குழந்தைகளை நமக்கு கையாள தெரிவதே இல்லை என்பதுதான் அவர்கள் இளமை பருவத்தை சரியாக வாழ முடியாமல் தவித்து விடுகிறார்கள் என்று நான் உளவியல் அறிந்த ஒரு பெண்ணாக சொல்கிறேன். குழந்தைகளை எப்படி வளர்ப்பது? அந்த குழந்தைகளுடைய உலகம் ரொம்ப ஆழமானது. எனக்கு தெரிஞ்சு 40 வயசுல முடியவே முடியாது. 5 வயசுல, 4 வயசுல, 3 வயசுல சில விஷயங்கள் முடியும். என்ன தெரியுமா? பல மொழிகளை அது கற்றுக்கொள்ளும். ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்றேயா? துள்ளுவதோ இளமை என்று நான் தலைப்பு கொடுத்ததற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டா தெரியுமா? ஒரு சத்தியத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நம் குழந்தை நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறது. நம்மை பார்த்து தான் அது வளர்கிறது. சமீபத்தில் ஒரு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு லேடிங்க, ஒரு அம்மா கோட் போட்டிருக்காங்க, ஒரு மெல்லிசா ஒரு முத்துமாலை போட்டிருக்காங்க, பக்கத்தில் ஒரு நாட்டினுடைய கொடி இருக்கு. அந்த அம்மா சொன்னதை நான் அப்படியே சொல்லிடுறேன், வாக்கு மூலமாக சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தேன். எனக்கு 9 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா என் தாத்தா ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. என் தாத்தா பேர் கோபாலன், எங்க அம்மா பேர் ஷியாமலா. தாத்தா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் தாத்தா ரொம்ப பேசுவார், என்கிட்ட இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. எங்க அப்பா எங்க தாத்தா லாங் வாக்குக்கு போவார், அப்பா என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார், நான் அவர் வாயவே பார்த்துட்டு வருவேன், அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவார். இந்த மக்கள் எவ்வளவு நல்லவர்கள், இந்த நாடு எவ்வளவு உயர்ந்தது, இவர்கள் ஊழலற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு எவ்வளவு தகுதியானவர்கள் சொல்லி மக்களுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது நான் மக்கள் மீதான கவனத்தை பெற தொடங்கியது என் 9வது வயதில். என் தாத்தாவினுடைய சொல்லை கேட்டு கேட்டு நான் வளர்ந்தேன். என் தேடலை நான் தொடங்கிக் கொண்டேன். இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் கமலா ஹாரிஸ் அவர்கள். அவருடைய 2 மணித்துளிகளான அந்த அந்த ஒளி இருக்கு இல்லையா, காணொளி, வீட்டிலே எத்தகைய சொற்கள் பேச வேண்டும் என்பதற்கு நான் இப்படி சொல்வது உண்டு.
நான் சின்ன வயசுல ரொம்ப வறுமையினுடைய உச்சக்கட்டத்தை எல்லாம் சந்தித்த குடும்பம் எங்கள் குடும்பம். நான் இப்படி சொல்கிறேன், குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறேன். என் அம்மா தூத்துக்குடிக்காரி, காயல் பட்டணம், நிறைய ரசிக, பெரிய ரசிக. எங்க அப்பா ஒரு கவிஞர். வீடு எப்படி சூழல் இருக்கோன்னு பார்த்துக்கிடுங்க. என்னை என் அம்மா கிழிந்த பாயில் தன் மடியில் படுக்க போட்டு கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால் தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது? உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன், குழந்தைக்கு நோ சொல்லி பழகணும்னு சொல்லி நான் நிறைய பேசியிருக்கேன். என்னுடைய வீட்டிலலாம் எனக்கு ஏழாம் கிளாஸ்ல தான் வந்து டூத் ப்ரஷ் கிடைச்சது. எல்லாம் முதல்ல கைவிரல் தான், கறி தான். அந்த ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு நான் ராத்திரி எல்லாம் காத்திருந்து நான் தூங்கியிருக்கேங்க. அந்த புதன்கிழமை இரவை நான் மறக்கவே மாட்டேன். எப்படா விடியும் புது ப்ரஷ்ஷோட பல் தைக்கலான்னு. எனக்கு அது கூட தெரில, நைட்லியே தைக்கலான்னு. அவ்வளோ இன்னசென்ட்டாக வளர்ந்துருக்கேங்க. அதனால தான் இந்த வயசில் இந்த புத்தி. சின்ன வயசுல எல்லாம் தெரிஞ்சு முத்தலா இருந்தேன்னு வச்சுக்கங்க. 40 வயசுக்கு அப்புறம் என்ன பேசுவீங்க? எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா குழந்தை? நான் வந்து பிஆர்ஓ அட்மிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறேன். அட்மிஷன் பிஆர்ஓ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஜாயின் பண்றதுக்காக ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு எங்க காலேஜ், எஸ்ஐடி காலேஜ் வாசலுக்கு. நான் சொன்ன இது காலேஜுங்க, பக்கத்துல தாங்க ஸ்கூல். அந்த அவங்க அப்பா கேட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லி சொன்னா நீங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிருவீங்க. ஸ்கூல் நல்ல ஸ்கூலா மிஸ்? உங்க பிள்ளைக்கு நல்ல ஸ்கூலான்னு பாத்துக்கங்க, போங்க. அப்புறமா கேட்டார் ஒரு கேள்வி, இல்லை நம்பி போடலாமா? ஏன், என்ன நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? இல்ல நீட் தேர்வுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்களா? இப்படியே சொன்னங்க நானு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பாப்பா லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? எது சொல்லி கொடுக்கறதுன்னு இல்லையா? ஒரு குழந்தைக்கு எது? நான் ஒரு குற்றம் சுமத்துகிறேன். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நான் இந்த சமூகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறேன். குழந்தைக்கான உணவு இன்றைக்கு பஜார்ல மார்க்கெட்ல இல்லை. குழந்தைகளுக்கான படங்கள் இல்லை. குழந்தைகளை பற்றிய படங்கள் உண்டு, குழந்தைகளுக்கான படங்கள் இல்லை. குழந்தைகளுக்கான கழிவறைகள் இல்லை நம் நாட்டில். குழந்தைகளுக்கான சிலபஸ் கிடையாது நம்முடைய நாட்டில். நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? குழந்தைகளை பெரியவர்கள் ஆக்குவதற்காக முந்திக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஒரு பிஞ்சிலேயே முத்தி போன அந்த குழந்தை எப்படி பழமாகும்? எப்படி எப்படி அது அடுத்த சமூகத்திற்கு விதைகளை தரும்? இப்ப என்ன தெரியுமா, அத்தகைய குழந்தைகள் தான் இன்னைக்கு வளர்ந்து 25 வயசுக்கு மேல நிக்கிறானுங்க. சொல்லுங்க, இப்போ நாம் இருவர், நமக்கு மூவர், நம்ம தாத்தா, நம்ம அம்மா, நாம் இருவர், நமக்கு இருவர். யாரும் அந்த பேச்ச கேட்டதில்லை. அரசாங்கம் சொல்லிச்சா இல்லையா? தாத்தாக்கு சொல்லிச்சா இல்லையா? நாம் இருவர், நமக்கு மூவர். நம்ம அம்மா அப்பா காலத்துல சொன்னாங்களா இல்லையா? இந்த முக்கோணம், ரெட் முக்கோணம், நோம் இருவர், நமக்கு இருவர். புள்ள வேணும்னு அரச மரத்தை சுத்தின காலம் போய் புள்ள வேணான்னு அரசு சுத்துற காலம் ஒண்ணு வந்துச்சா இல்லையா? இப்போ எங்க காலம், நாம் இருவர், நமக்கு ஒருவர். என் புள்ள காலம், 25 வயசுல அவன் வந்தான்னா நாம் தான் இருவர், நமக்கு எதுக்கு இன்னொருவர்? பேரங்காலம் எப்படி தெரியுமா? நாம் எதற்கு இருவர்? இப்ப வந்துருச்சு, ஜப்பான்ல எல்லாம் வந்துருச்சு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு. லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் குள்ள போயிட்டாங்க, அதை லீகலைஸ்ட் ஆக்குறாங்க. குடும்பம் என்கின்ற நிறுவனம் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நிறுவனத்தை நோக்கி அனுப்ப வேண்டும் என்றால் குழந்தைகளில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அந்த விதைதான் அங்கே முளைத்து செடியாகி மரமாகி பழம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். நம் இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நம்முடைய இளைஞர்களிடத்தில் தம் நம்பிக்கையை ஊட்டுவதற்காக
எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது தெரியுமா? ஏனென்றால் இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நோக்கிய பயணத்தில் அவ்வளவு இடையூறுகள் இருக்கின்றன, அவ்வளவு ஸ்ட்ரெஸ். எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு தெரியுமா அந்த குழந்தைக்கு? 16-17 வயது குழந்தைகள் இப்படி நான் குற்றம் சுமத்துற 16-17 வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஏன் அதிகமா இருக்கு தெரியுமா? உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைக்கே இருக்குது. 12 வயசுல இருக்க பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நம்ம குடும்பங்கள்ல நம்ம சாப்பிடுற ரெகுலர் சாப்பாடை அந்த குழந்தைகள் விரும்புவதில்லை. அன்றாடங்களில் நாம இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு செஞ்ச காலம் எல்லாம் போயிடுச்சு. மத்தியானம் ஒரு சோறு ஒரு குழம்பு ஒரு வெஞ்சனம் அவ்வளவுதான். இரவு நேரத்துல என்ன வெஞ்சனமோ குழம்போ மிச்சம் இருக்குதோ கூட ஒரு தோசையோ இட்லியோ அவ்வளவுதான். காலையில தோசையோ இட்லியோ ரெண்டெல்லாம் கிடைக்காது. இன்றைக்கு குழந்தைகளுக்கு அவைலபிலிட்டி அவ்வளவு விஷயங்கள் பரத்தி போடப்பட்டிருக்கின்ற பொழுது அடிப்படையிலே அந்த குழந்தைகள் தடுமாறுகின்றன. கட்டமைப்புடன் கூடிய ஒரு விஷயம் இல்லாத காரணத்தினால் குழந்தைகளுடைய தடுமாற்றம் நிகழ்வதாக நான் கருதுகிறேன். குழந்தைகள் பல வீடுகளில் மிக மரியாதையுடன் மிக அடக்கத்துடன் மிகப்பெரிய இலக்குடன் வளர்வதை பார்க்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு பெண்ணை சந்தித்தேன். இளமையான பருவம், 25 வயதிற்குள் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணினுடைய பெயர் ஐஸ்வர்யா. கடலூரை சார்ந்தவள். அன்றைக்கு போறேன் அப்படி வந்து நிக்கிறாங்க. திரும்பி பார்க்கற இவங்க தான் சப் கலெக்டர் ஆஃப் பொன்னேரி என்று சொல்கிறார். பார்க்கிறேன், 24-25 வயது அந்த பெண் சப் கலெக்டராக இருக்கிறார். அப்படி நடந்து படியேறதுக்குள்ள ஒரு விஷயத்த சொன்னாங்க, எங்க அக்கா ஐபிஎஸ் தேர்வுக்கு தேர்வாகி இருக்காங்க. போய் சோஃபால உட்கார்ந்த உடனே சொன்னாங்க, என் தம்பி ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ஒரே குடும்பத்தில். அப்படி என்றால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை, அந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? அந்த தாய் தகப்பன் என்ன தந்திருப்பார்கள்? அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த குழந்தைகள் எதை உள்வாங்கி இருக்கும்? நான் இப்படி சொல்றேங்க, ஒரு ஒரு மீட்டிங்ல ஐயா பேசிட்டு கீழே இறங்குற ஒரு மலையாள பேசுற தாத்தா ஒருத்தர் அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டார். குலுங்கி அழுறார், குலுங்கி அழுறார். நான் என்ன பேசியிருந்தேன்னா, குழந்தைகளுக்கு நோ சொல்லி பழக்குங்கள். ஏதாச்சும் சொன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பெல்லாம் கிடையாது, அப்படி சொல்லுங்க. எதை சொன்னாலும் நோ அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க. அவன் சொன்னாரு, என் மக அப்படி சொல்லலை, எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொன்னான். என் பேரன் யாரோ வெளியில் நோ சொல்லிட்டாங்க, தாங்கலை, போயிட்டான். இப்படி சொல்கிறார். நோ சொல்லி நாம் பழகினால் அது ஒரு இம்யூனிட்டிங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இம்யூனிட்டியோட தான் குழந்தைகள் வளர வேண்டும். அடுத்த வேளை என்ன என்று தெரியாத நிலையில் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தை குழந்தைகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊட்ட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் எஸ். எது கேட்டாலும் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, குழந்தைய இப்போங்க ஒரு காலேஜில் இண்டக்ஷன் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா இத்தினுண்டு இருக்குது, பையன் இருக்கிறான் நல்லா பாடி பில்டிங், ஃபர்ஸ்ட் இயர், பேக் பேக் வச்சுக்கிட்டு நடந்து வர்றான், நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு விபூதியெல்லாம் பூச்சிக்கிட்டு அப்படி நடக்கிறான். அவங்க அப்பா முன்னால் நடக்கிறார். இந்த அம்மா ரெண்டு பெட்டிங்க கையில் டீ தொங்கி தொங்கி ஹாஸ்டலில் விடுறதுக்காக வந்தது. நான் காரை நிறுத்தி அந்த அம்மா கையிலேருந்து ரெண்டு பெட்டியையும் அந்த பையனை வாங்க சொல்லிட்டு நேரா மீட்டிங் வந்து சேருனேன். நான் ரகசியத்தை சொல்லவா? எந்த பெற்றோர் தன் இளமையான பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கையில் சுமையை கொடுத்து வளர்க்கிறீர்களோ அந்த குழந்தை உங்கள் முதிய பருவம் வருகின்ற பொழுது உங்களை சிறப்பாக பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை சுமை தூக்கிவிடக் கூடாது என்று நீங்கள் உங்கள் கைக்கு மாற்றிக்கொள்கிறீர்களோ அவர்கள் நீங்கள் முதிர முதிர அவர்களை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால்,
ஒரு 60 விழுக்காடு இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய கிராஃப் அப்படி மேல போய்கிட்டு இருக்கு. 40 விழுக்காடு இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய கிராஃப் கீழே போயிட்டு இருக்கு. அந்த 40 விழுக்காடு தான் நம்ம வீட்டில் இருக்கு. இந்த குழந்தைகளை எப்படி நாம் ஆற்றல் கொண்ட குழந்தைகளாக மாற்றுவது? அந்த பருவம் இருக்கிறதே, அற்புதமான பருவம்ங்க. எனக்கு கொரோனா மேல ரொம்ப கோபம். என்ன தெரியுமா, 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்குமான அந்த வாழ்க்கையை பறித்து விட்டது. கற்றுக்கொள்ளுகின்ற காலம் அது. 9th, அந்த 14 இயர்ஸ். நான் இப்படி சொல்றேன், நான் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவள், இறை நம்பிக்கை கொண்டவள். நீங்கள் எந்த மதம் பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும் 11 வயதிற்குள் குழந்தை இடத்தில் ஆன்மீக உணர்வை ஊட்டிவிடுங்கள். அந்த குழந்தை தவறு செய்யாது, செய்யாது. உள்ள கொடுத்துடணும். நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் சொல்வாரு. நான் பட்டிமன்றத்துல எல்லாம் பார்த்திருக்கேன், நான் கேட்டிருக்கேன். பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு பையன் கேட்டான், பசிக்குதுமா அந்த கொழுக்கட்டை கொடுன்னு. இர்றா பூஜை முடிச்சுட்டு அப்பா குளிக்க போயிட்டார். பையன் பார்த்துட்டே இருந்தான், லேட் ஆகுதுமா, பசிக்குதுமா. டேய் சாப்பிடக்கூடாதுரா. சாப்பிட்டா என்ன பூஜைக்கு முன்னால பிரசாதம் சாப்பிட்டா என்ன ஆகும் சாமி? பையன் சொன்னா குத்தாது. ஏன்டா, நான் ஏற்கனவே ஒண்ணு சாப்பிட்டான். சொல்லித்தரணுமா இல்லையா? பூஜை என்பது என்ன, பிரசாதம் என்பது என்ன, இறைவனுக்கு நாம் ஏன் படையல் வைக்கிறோம், அந்த படையல் வைப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தவம் என்ன, விரதம் என்னன்னு சொல்லித்தரணுமா இல்லையா? சொல்லி கொடுக்கப்பட்ட குழந்தைகள். என்னுடைய அம்மம்மா எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. என் வாழ்க்கையிலேயே நான் இன்றைக்கு இந்த அளவாவது பயணம் செய்து வந்திருக்கிறேன் என்றால் இது எல்லாம் என்னுடைய மனதிலும் புத்தியிலும் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இது பணக்கார வீடுகளில் கிடைக்காது, அது வேறு விதமான வளர்ப்பு கிடைக்கும். ஏழை, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது வசை சொற்கள் இல்லாமல் பேசுகிறீர்களா? ஒரு லீடரை வீட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மரியாதையுடன் அந்த குழந்தையை நீங்கள் சந்திக்கிறீர்களா? அவர்களுடைய எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு தொண்டை கட்டி இருந்தது ஒரு 3 நாளைக்கு. நான் காத்து தான் வந்துச்சு. அவங்க கூப்பிட்டார், ஒருத்தர் ஒரு ஆர்கனைசர் கூப்பிட்டு, சாப்பிட போலாமா மேடம்? அவர் திருப்பி சொல்ற, இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துறவா? யோ, தொண்டை தானையா போச்சு, காது நல்லா தானே இருக்குது. வீட்டில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைதான் நம்மிடத்தில் மழலையில் பேசுமே தவிர நாம் அந்த குழந்தைகளிடத்தில் தெளிவாகத்தான் பேச வேண்டும். எந்த தாய் தந்தை குழந்தை இடத்தில் மழலை பேசுகிறார்களோ அந்த குழந்தையிடம் ஆளுமை திறன் வளராது. குழந்தைகளை குழந்தைகளாக வளர அனுமதிக்குங்கள், அப்பொழுதுதான் இளமை மிளிரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்னு லவ் பண்ணிடுறாங்க. இந்த கோடானு கோடி பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒருவேளை அதுல இளைஞர்களா இருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன், 25 வயசு வரைக்கும் லவ் பண்ணாத. எப்போ பண்றதுங்கிறியா? எப்போ பண்றதுன்னு அவர் சொல்வார். ஏன் சொல்றேன் தெரியுமா? இது சத்தியமா சொல்றேங்க. இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் லவ் பண்ணிட்டு பாடுங்க, பாவங்க அதுங்க. எப்ப பார்த்தாலும் இதுல ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் தொல்லை? ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருங்க. எப்பா, 25 வயசுக்கு அப்புறம் ஒண்ணு வரும், வந்தா போவாது, சாவர வரைக்கும் கூட இருக்கும். உனக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சுகி சிவம் சாரை கேளு. போமா சார்? போவார். அப்ப சாவர வரைக்கும் கூட வரத்துக்கு ஒண்ணு இருக்குது இல்ல? அப்ப அந்த இளமையான நேரத்தில் வாழ்க்கையினுடைய உச்சத்தை அனுபவிக்காமல் எதற்கு அதை தேடி அலைந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழிக்க வேண்டும்? ஒன்று நினைக்க, குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நமக்கு என்ற ஒரு துணை இறைவன் தேடி வைத்திருக்கிறான். அதற்காக காத்திருந்து வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால் நல்ல துணை வந்து சேரும். இல்லை என்றால் முள்பாதை தான் அந்த முள்பாதையை கடக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எங்க அம்மம்மா என்கிட்ட சொன்னாங்க,
ஒருத்துக்கு ரொம்ப பசிச்சுதான், ரொம்ப பசி. நீ யோசிச்சா பிரியாணி வந்துருச்சு, சூடா சாப்பிட்டா, சாப்பிட்டு தாகம், ஃப்ரெஷ்ஷா தண்ணி வந்துருச்சு குடிச்சிட்டு, ஸ்வீட் ஸ்வீட் வந்துருச்சு அதையும் சாப்பிட்டான். இப்போ டயர்டா இருக்கே, கட்டில் வந்துருச்சு படுத்துட்டான். எங்க அம்மா சொன்ன கதை, படுத்துட்டான், கால் கையெல்லாம் வலிக்குதே, தேவதைகள் வந்துட்டாங்க, கால் கை அமைக்கி விட்டுட்டே இருக்காங்க, தூங்கிட்டான். முழிச்சு பார்க்கறான், பொட்டல் காடு நட்டா நடு இடத்துல படுத்துட்டு இருக்கான். முழிச்சு பார்த்து எந்திரிச்சு உட்காந்து, ஐயோ தனியா இருக்கிறோமேனு சுத்தி பார்த்தான். சுத்தி பார்க்கும்போது பயம் வந்தது. அந்த பயத்துல ஐயோ பேய் பிசாசு நாய் நரி எல்லாம் வந்துருச்சுன்னா, பேய் பிசாசு நாய் நரி வந்துருச்சு. ஐயோ என்ன சாப்பிட்டுருமோ, சாப்பிட்டுருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. எங்க அம்மா அம்மாட்ட கேட்டேன், ஏன் அம்மா என்னத்துக்கு? அம்மம்மா சொன்னாங்க, அவன் நின்று இருந்தது அவன் எதை நினைத்தாலும் தரும் கற்பக தருவுக்கு கீழே. அவன் பசிக்கு சோறு நினைத்தான் வந்தது, மரணம் நினைத்தான் வந்தது. எது நினைக்கிறோமோ அது தரும் கற்பக தரு. அந்த கற்பக தரு எங்கே இருக்கிறது என்று எனக்கு இப்பொழுது தெரியாது சுல்தானா, ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உன் மனம்தான் உன் கற்பக தரு. நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு கொடுக்கும். இந்த சொல்லை கேட்ட இளைஞன் எப்படி வளருவான்? இந்த சொல்லை கேட்ட குழந்தை எப்படி வளரும்? வாழ்க்கை என்பது அதிசயங்களால் நிறைந்தது. ஒன்னு சொல்றேன், குழந்தைக்கு இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்த தெரியல, தெரியல. நான் பெரியவங்களுக்கு தெரியுதா? பெரியவங்களுக்கும் தெரியல. அறச்சொற்களை சொல்லுவதன் மூலமாக, அறச்சூழ்நிலையை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் குழந்தைகளையும் இளைஞர்களையும் பக்குவப்படுத்த முடியும். இன்னொரு மனவேதனையோடு சொல்றேன், இளைஞர்கள் இந்த தவறு செய்கிறார்கள் அந்த தவறு செய்கிறார்கள் என்று உடனடியாக கருத்தில் வருகின்ற உலகத்தில் ஆழமான மிக ஆரோக்கியமான வளர்ச்சியான விஷயங்களையும் அதே இளைஞர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொன்னா புரியோன்னு நினைக்கிறேன். சுகி சிவம் சார் இன்னைக்கு முடிசூடா அரசன் பேச்சு துறைக்கு, அவரை கேட்டு பாருங்க எப்ப ஆரம்பிச்சார் அவருடைய பேச்சு பயணத்தை. தன் குழந்தை பருவத்திலிருந்து விதைந்த விதை இளமை பருவத்தில் நின்று தொடங்குகின்ற பொழுதுதான் ஒரு காலகட்டத்தில் உலகத்தை இயக்குகின்ற வரலாறு படைக்கக்கூடிய விஷயமாக வரும் என்றால் ஆரம்பிக்க வேண்டிய பருவம் குழந்தை பருவமும் இளமை பருவமும் தான். இப்படி சொல்லட்டுமா, அந்த ராம்கோ சிமெண்ட் அவங்களுடைய ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டே இருக்கும்பொழுது அவர் வரலாறு எழுதியிருக்கார். அந்த நிறுவனம் அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லுவதற்கு இது அல்ல நேரம், அது என் வேலையும் இல்லை. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு விஷயம் எழுதியிருந்தாருங்க அவர், இறைவன் ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு படைக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்நாட்களை குறித்து விடுகிறார். இந்த வாழ்நாட்களில் இத்தனை சாதனை அவன் சாதிக்கலாம் என்பதனையும் குறித்து விடுகிறார். ஆனால் அவன் செய்யக்கூடிய பிழை என்ன என்றால், அவன் அந்த சாதனைகளை பல நேரங்களில் சந்திக்காமலேயே செத்து போகிறான். ஏன் என்றால் இளமையிலேயே அதன் கடப்பாடுகளை அவன் உணர்வதில்லை. இறைவன் எனக்கு 17 வயதிலேயே அந்த புத்தி கொடுத்து விட்டான், அதனால் நான் இந்த சாம்ராஜ்யத்தை 76 வயதில் நிறுவிவிட்டேன் என்று சொன்னார். சிறிய வயதில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த விதை விழ வேண்டும். உடனடியாக எதுவும் கிடைக்காது, அறுவடையில் எதுவும் நடக்காது. நான் என்ன தெரியுமா பிரச்சனை, இந்த இளமைக்கும் இந்த முதுமைக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. அதனிடமிருந்த அனுபவங்களை வாங்கி எழுத தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் குழந்தைகளுக்கு வர வேண்டும். அதற்கு மொழியும் சூழலும் பயன்பட வேண்டும். இந்த நாடு பண்பாடுகளில் சிறந்த நாடு, இறை வழிபாட்டில் சிறந்த நாடு, கல்வி சிறந்த தமிழ் நாடு. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிறக்கக்கூடியவர்கள் மிக அற்புதமாக வாழக்கூடிய அனைத்து உரிமைகளையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கான உரிமையும் அந்த இளைஞர்களுக்கான உரிமையும் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் துள்ளுவதோ இளமை என்கின்ற இந்த காலகட்டத்தில் துள்ளலோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வார்கள் என்ற
வாக்கை முன்வைத்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.